வெல்கம் டு டேக் சன் சிட்டி ஸோ இரண்டு நாளாக வந்து நம்ம சேனலில் வந்து எந்த ஒரு வீடியோ வரல ஸோ மீண்டும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் அப்புறம் தான் வீடியோ போகிற மாதிரி எனக்கே தெரியுது ஸோ இரண்டு நாட்கள் ஸோ ஒரு திடீர் வந்து மொபைல் வந்து ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு ரொம்ப நம்ம கைக்கு வந்து இன்றைக்கி மொபைல் வந்துருச்சு ஸோ அதான் வந்த உடனே ஒரு வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டேன் அண்ட் இந்துக்கா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ மேற்கு ரயில்வே அதாவது வெஸ்டர்ன் ரயில்வே பற்றினா அது எப்போ உருவானிச்சு எப்போ தொடங்கினுச்சு அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் எஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோக்கிள்ள ரெண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ண மறக்காம க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் ரயில்வே தெருக்கான நம்ம பல வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக வந்து புதுசாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து பார்க்குறவங்க ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் ஒரு போ எதுக்குமே வீடியோ போட்ட வீடியோக்கெலாம் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து கேட்குறீங்க ஸோ நான் வந்து ஆன்லைன் மக்க டெஸ்ட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி அந்த வெப்சைட்டு எப்படியெல்லாம் எழுதணும் எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மூன்று நான்கு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் பட் நேற்று மதம் கொண்டு எனக்கு அஞ்சு அஞ்சு கமாண்ட் வந்திருக்கு ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்கள்ட்ட நானே ரிப்ளை பண்ணிவிட்டால் ஆல்ரெடி வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் ஒரு வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அதே போல் பல வீடியோஸ் இருக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் சேனலில் போய் செக் பண்ணி வீடியோஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன எல்லா வீடியோமே இருக்கும் அது இல்லாத வீடியோஸை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் வரும் ஸோ ஓகே இப்போ நம்ம இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முடியும் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம எதுக்காக போட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா ஸோ ஜென்ரல் நாலேஜ் விஷயங்களில் நம்ம ரயில்வே தேர்வு எழுத போகிறவங்க ஜென்ரல் நாலேஜ் விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தால் தான் நம்ம வந்து இதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் மேலும் வந்து பல சேனலில் வந்து பண்ணாத விஷயங்களை நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ரயில்வே பண்ணுறேன் ஜென்ரல் நாலேஜ் விஷயங்கள் அப்புறம் ஆன்லைன் மோக்டர்ஸ் வெப்சைட் இதெல்லாம் வந்து யாருமே பண்ணதில்லை நம்ம சேனலில் வந்து புதுமையாக பண்ணியிருக்கோம் அதுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க சப்போர்ட் பண்ணிங்க அதனால் வந்து நானும் வந்து அதை நான் பண்ணேன் அதே போல் தமிழ் ப்ரீவியசர் கொஷின் உங்களுக்காக நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரியான பல இன்ட்ரெஸ்ட் ஆன விஷயங்கள் உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் ஸோ அதில் வந்து நீங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட்டை வந்து உங்களுக்கு தரோம் ஸோ இன்னும் பல நண்பர்கள் இன்னும் உங்கள் நம்மளோட ஷேர் பண்ணி இன்னும் அதிகம் சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாக எஃபோர்ட் எடுத்து நாங்கள் உங்களுக்காக இன்னும் அதிகம் பண்ணுவோம் அதை கூறிக்கொண்டு ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இதே போல் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வீடியோஸ் போட்டிருக்கோம் சென்ட்ரல் ரயில்வேனா என்ன அப்புறம் இந்தியன் ரயில் உடைய ஹிஸ்ட்ரி அப்புறம் அனோன் இன்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியன் ரயில்வே இந்த மாதிரி பல வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ்ஸெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா சேனலை செக் பண்ணி பாருங்க இல்லைனா உங்களுக்கு மேலே லிங்க் தரேன் அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீடியோ நம்ம ஸோ இப்போ நம்ம வந்து வெஸ்டர்ன் ரயில்வே என்ன எப்படி வந்துச்சு எப்படி தோன்றுருச்சு என்னென்னலாம் இருக்குது என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பொது விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலே இந்த வீடியோ உங்க ஷேர் பண்ண மாறாங்க அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ மேற்கு ரயில்வே அதான் வெஸ்டர்ன் ரயில்வே ஸோ மேற்கு ரயில்வே இந்தியாவின் உள்ள மிகுந்த ரயில்வே நெட்வொர்க்குகள் ஒன்றாகும் ஸோ மேற்கு ரயில்வே அப்படிங்கிறது வந்து இந்திய ரயில்வேயில் நெட்வொர்க்களில் ஒன்றாகும் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ரயில்வே நெட்வொர்க் இந்த மேற்கு ரயில்வே ஸோ மத்திய ரயில்வேயின் தலைமையுடனும் மும்பை சர்ச் கேட் இல் தலைமையிடமாக இந்த ரயில்வே நெட்வொர்க்கில் அதிகாரம் மும்பைக்கு உள்ளது ஸோ இந்த ரயில்வே நெட்வொர்க்கோட ஃபுல் கண்ட்ரோல் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை சர்ச் கேட் அப்படிங்கிற அந்த ஒரு க கம்பெனியோட தலைமையிடம் அதோட தலைமையிடத்தில் தான் இந்த நெட்ஒர்க்கு வந்து இயங்குது ஃபுல்லாக இந்த வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது ஸோ மும்பை புறநகர் ரயில் நிலையத்தின் மேற்கு கோடு மேற்கத்திய ரயில்வே மூலமாக நிர்வகிக்கப்படுகிறது அதே மும்பை புறநகர் ரயில் நிலையத்தின் மேற்கு கோடு மேற்கத்திய ரயில்வே மூலமாக நிர்வகிக்கப்படுகிறது இந்த வெஸ்டர்ன் ரயில்வே ஸோ முழு மண்டலமும் எந்தெந்த ஏரியாவில் வந்து இந்த ரயில்வே நெட்வொர்க் வந்து கவர் ஆகுது அப்படின்னா பாவ்நகர் மும்பை ரத்தலம் மற்றும் ராஜ்கோட் அப்புறம் மதோதரா மற்றும் அகமதாபாத் ஆகிய ஆறு பகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஆறு பகுதிகளாக பிரித்து அந்தந்த இந்தந்த இடத்துக்கெல்லாம் வந்து இந்த வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது இம்பார்ட்டன் கொடுத்து அவங்க வந்து இருக்காங்க அடுத்த நம்ம ஸோ இந்த வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது நவம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அன்று தான் மேற்கு ரயில்வே உருவான போது தங்க நாள் ஆகும் ஸோ அதை வந்து ஒரு தங்க நாள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க ஸோ நவம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இது வந்து வெரி இம்பார்ட்டன் மேற்கு ரயில்வே வந்து உருவான உருவானது இந்த ஆண்டு தான் ஸோ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆண்டு நவம்பர் ஐந்து மேற்கு ரயில்வே உருவானது ஸோ இது கூட உங்களுக்கு கூட கேட்கலாம் ஸோ எந்தெந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாய் பரோடா மற்றும் மத்திய மத்திய இந்திய ரயில்வே பிபி அண்டு சிஐ மற்றும் சௌராஷ்டிரா ராஜ்புதானா அப்புறம் ஜெய்ப்பூர் ரயில்வே ஆகியவற்றான பல அரசுக்கு சொந்தமான ரயில்வேயை ஒருங்கிணைப்பதன் மூலம் இது உருவாக்கப்பட்டுச்சு ஸோ இது உருவாக்கப்பட்ட மெயினான காரணம் என்ன அப்படின்னா ஜெய்ப்பூர் ரயில்வே அதனால் சௌராஷ்ட்ரா ராஜ்போட்டா மற்றும் ஜெய்ப்பூர் ரயில்வே ஆகியவற்றுடன் பல அரசுக்கு சொந்தமான ரயில்வே ஒருங்கிணைப்பதன் மூலம் ஸோ எக்கச்சக்கமான ரயில்வே வந்து வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தின் மூலமாக தான் இந்த வே மேற்கு ரயில்வே அப்படிங்கிறது வந்து வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க ஸோ ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் தான் மும்பை நகரில் நீராவி உறிஞ்சும் முதல் புறநகர் சேவை தொடங்கப்பட்டுச்சு ஸோ இந்த வெஸ்டர்ன் ரயில்வே உருவாக்கப்பட்ட அப்போ தான் வந்து ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் வந்து இந்த மும்பை நகரில் வந்து நீராவி உறிஞ்சும் முதல் புறநகர் சேவை வந்து தொடங்கப்பட்டுச்சு இந்த வெஸ்டர்ன் ரயில்வே மூலமாக அடுத்து வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதாம் ஆண்டு வந்து சார் ஜெக் சர் வரை நெட்ஒர்க் நீடிக்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதாம் ஆண்டு இன்னும் வந்து அதிகம் வந்து பிரீஃப் வந்து விரிவடை விரிவடைந்து விட்டது இந்த வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது சர்ஜாக்கெட் வரை நெட்ஒர்க் நீடிக்கப்பட்டு வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மில்லியன் பயணிகள் பயணிப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டின் நாற்பத்தி ஐந்து ரயில்கள் வந்து இந்த திசைகளில் பயன்படுத்தப்படுகிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து மக்கள் தொகை அதிகமாகவும் ஸோ அதிகப்படியான மக்கள் வந்து ட்ரெயின் ட்ராவல் வந்து யூஸ் பண்ணுறதுனாலும் ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரயில்கள் வந்து இந்த மேற்கு அதாவது வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிற அந்த திசையில் வந்து வந்து செயல்படுத்தியிருக்காங்க இந்த மும்பை சென்ட்ரல் அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் வந்து இந்த பிரிவில் வந்து முதல் மின்சார ரயில் சர்ச் கேட் மற்றும் இப்போ போரி விலக்கு இடையில் தொடங்கப்பட்டுச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல வந்து இந்த பிரிவின் முதல் மின்சார ரயில் இந்த இந்த நெட்ஒர்க்கோட முதல் மின்சார ரயில் எப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த பிரிவின் முதல் மின்சார ரயில் சர்ச் கேட் மற்றும் போரி விழிக்கு இடைக்கு இடையில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தொடங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தலம் டு மும்பை அப்புறம் இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியது ரத்தலம் டு மும்பை அப்புறம் அகமதாபாத் அப்புறம் வதோதரா மற்றும் பாலன்பூர் அகமதாபாத் ஆகிய மேற்கு ரயில்வேயின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட இந்திய ரயில்வேயின் சில முக்கிய ரயில் பாதைகளாகும் ஸோ இந்திய ரயில்வேக்கு உட்பட்ட மிக முக்கிய பாதை இந்த வெஸ்டர்ன் ரயில்வேடைய இணைந்தது எந்தெந்த பாதைகள் அப்படின்னா எந்தெந்த அப்படின்னா ரத்தனம் டு மும்பை ஸோ அது மத்திய மத்திய அரசு மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அகமதாத் டூ அகமதாபாத் டூ வதோதரா மற்றும் பாலன்பூர் டு அகமதாபாத் ஆகியவை மேற்கு ரயில்வேயின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட இந்திய ரயில்வேயின் சில முக்கிய ரயில் பாதைகளாகும் ஸோ இது கூட உங்களுக்கு கேட்கலாம் இந்திய வெஸ்டர்ன் ரயில்வேடைய இணைக்கப்பட்ட முக்கிய இந்திய ரயில்வே பாதைகள்னு கூட உங்களுக்கு கூட கேட்கலாம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலம் ராஜஸ்தானின் கிழக்கு பகுதி அப்புறம் மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் கடற்கரை பகுதி ஆகியவற்றை இந்த டபிள்யூஆர் உள்ளடக்கியுள்ளது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குஜராத்தில் குஜராத் குஜராத் மது ராஜஸ்தான் கிழக்கு பகுதியையும் மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் கடற்கரை பகுதியையும் ஆகியவற்று இந்த வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது உள்ளாடிக்கிறது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வணிக போக்குவரத்துக்காக ஸோ அதிகம் வந்து செயல்படுத்தப்பட்டுச்சு இந்த கடற்கரை ஓரமாக துறைமுகத்தில் ஸோ வணிக போக்குவரத்துக்காக அப்புறம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு ரயில்வே இந்தியாவில் மேற்கு கரையோரத்தில் துறைமுகங்கள் எண்ணிக்கை உதவுகிறது அதாவது மேற்கு ரயில்வே இந்தியாவின் மேற்கு கரையோரத்தில் ஸோ வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது வெஸ்ட் சைடில் போகக்கூடியது ஸோ அதனால் அந்த சி கடலோரத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் வந்து எண்ணிக்கையும் உதவுகிறது அதிகம் ஸோ போக்குவரத்து அதிகமானதுனால இன்னும் துறைமுகங்களும் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ட்லா ஓகா போர்பந்தர் மற்றும் பாவ இதெல்லாம் குஜராத்தில் இருக்குது ஸோ மற்றும் மும்பை மகாராஷ்டிரா போன்ற முக்கிய துறை துறைமுகங்கள் இந்திய ரயில்வேக்கு நல்ல வருவாயை உருவாக்கிக்கிறது ஸோ எந்தெந்த இதெல்லாம் வந்து இந்தியா இந்த முக்கிய அதிகம் வருவாய் தரக்கூடிய ஏரியாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்லா ஓஹா போர்பந்தர் அப்புறம் வந்து பாவ்நகர் இதெல்லாம் குஜராத்தில் இருக்குது மற்றும் மும்பை மும்பையில் வந்து மகாராஷ்டிரா போன்ற முக்கிய துறைமுகங்கள் வந்து இந்திய ரயில்வேக்கு நல்ல வருவாயை உரு உருவாக்கி தருகிறது ஸோ இந்த துறைமுகங்கள்லாம் இந்த துறைமுகங்கள் மூலயமா இந்த வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது நல்ல டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து நல்லா கிடைக்கிது ஸோ அது மூலயமா இந்தியாவுக்கும் நல்ல வருவாயும் கிடைக்கிது மேலும் மும்பையில் மும்பை மண்டலத்தின் புறநகர் பகுதி சர்ச்சேட் முதல் தகானு சாலை வரை நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து முப்பத்தெட்டு நிலையங்கள் வந்து இணைக்கும் அதாவது அதுக்கப்புறம் இந்த மும்பை மண்டலத்தின் புறநகர் பகுதி ஸோ இது வந்து மும்பை கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிற ஸோ மும்பை மண்டலத்தின் புறநகர் பகுதி சர்சேட் முதல் தகானு சாலை வரை நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவு வந்து முப்பத்தெட்டு ரயில் நிலையங்கள் வந்து இணைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு ரயில்வே பற்றி மற்றொரு முக்கிய உண்மை என்னவென்றால் இது அது வந்து இந்திய ரயில்வேயின் மிகவும் மின்மயமாக்கப்பட்ட ரயில் வழிமுறையாகும் ஸோ இதன் காரணமாக தான் மேற்கு ரயில்வே இந்தியாவில் கட்டம் கட்டமயமான ரயில்வே முறையாகும் ஸோ இது ஃபைனலாக வந்து இந்த மேற்கு ரயில்வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேற்கு ரயில்வே அப்படிங்கிறது வந்து இது வந்து இந்தியாவில் மிகவும் மின்மயமாக்கப்பட்ட ஸோ ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் ஸோ மின்மயமாக்கப்பட்ட ரயில் வழிமுறையாகும் ஸோ இந்த வெஸ்டர்ன் ரயில்வே மூலயமாக அதிகப்படியான எலக்ட்ரிக் ரயில் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ எல்லாம் வந்து மின்மயமாக்கப்பட்ட மின் சாதன வண்டிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க இந்த வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமாக அதிகப்படியான மின் ரயில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதுதான் வந்து இந்த வெஸ்டர்ன் ரயில்வேல எப்படி எப்படிலாம் வந்துச்சு என்ன மாதிரிலாம் வந்துச்சு எங்கெங்கெல்லாம் போனிச்சு ஆக மொத்தம் வெஸ்டர்ன் ரயில்வேனா என்ன அதோடய இயக்கம் என்ன அப்படிங்கிறதான் ஸோ இந்த ஃபைனல் முடியில் நம்ம பார்த்துது ஸோ அப்போ வெஸ்டர்ன் ரயில்வே அப்படின்னா என்னென்னா ஸோ மின்மயமா மின்மயமாக்கப்பட்ட ரயில் வழிமுறையாகும் ஆகும் ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் ஸோ ஃபைனல் வந்து அதை இங்கே நம்ம காட்டியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து வெஸ்டர்ன் ரயில்வே பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்குனுச்சு எப்படிலாம் டெவலப் ஆனிச்சு என்ன பருப்புக்காக என்ன பர்பஸ்க்காக அதிகம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணாங்க மேலும் வந்து இது எங்கெங்கெல்லாம் அதிகம் அதிகம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க அதிக ஸ்டாப் அப்புறம் ரயில்வே ஜங்ஷன்ஸ்லாம் உருவாக்க ஆரம்பித்தாங்க கடைசியாக வந்து இந்த வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது எது உருவாக்கப்பட்டுச்சுன்னா மின்மய மின்மயமாக்கப்பட்ட ரயில்வே எலக்ட்ரிக் ரயில்வே வந்து உருவாக்கும் திட்டத்தின் அடிப்படையில் இந்த வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பார்த்து நீங்கள் பார்த்தக்கூடிய இந்த அனைத்து ஜென்ரல் விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா அன்லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டெக்ஸ் அண்ட் சிட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற ரயில்வே திறக்கான பல வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்காத வீடியோஸ் ஏதாவது பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் பல வீடியோஸ் போட்டிருக்கோம் ரயில்வே எக்ஸாமுக்கு இது வரைக்கும் யாரும் பண்ணாத பல பல புதிய புதிய வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் வந்து ஸ்டெடி பிளான்லாம் இன்னும் கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஸ்டடி பிளான்லாம் போட்டிருக்கேன் ஸோ அவர் ஐந்து வீடியோக்கு முன்னாடி பார்க்குற ஒரு புதிய வியூவர் வந்து அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாரு அந்த வீடியோ ஸோ பிளான் சொல்லுங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து வெப்சைட் போடுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஸோ இதனால தான் வந்து நான் சொல்கிறது உங்கள் நம்பக்குள்ளே ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ அவங்களுக்கு அப்பயே ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அவங்களே அப்பயே தெரிஞ்சிருப்பாங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் ஸோ இன்னும் பல விஷயங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் உருவாக்கி தரணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டே கிடையாது அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அது அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் தான் மிகப்பெரிய பெரிய எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உங்கள் மனசில் வந்து பதிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஒரு காலத்தினால வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ண மாதிரி அண்டு அண்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கலாம் ஐ பட்டன் கொடுத்து செக் பண்ணி பாருங்க எல்லாம் பார்க்குற இந்த வீடியோஸ் சொன்னிங்கன்னு பார்க்கலாம் அந்த வீடியோஸ் மேலே க்ளிக் பண்ணி அந்த வீடியோஸ் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் So text sensitive.